கழுதை புலியின் பற்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுமா? கழுதை புலி எவ்வளவு வேகத்தில் ஓடும் தெரியுமா? கழுதை புலி எதை சாப்பிடும்னு தெரியுமா? வாங்க, கழுதை புலிகள் பற்றின தகவல்களை தெரிந்து கொள்வோம். கழுதை புலி தனித்துவமான வேட்டை விலங்கு, புத்திசாலியும் கூட. கழுதை புலிகளில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் பலசாலி மற்றும் தலைமை பண்பு கொண்டுள்ளன. கழுதை புலி கத்தாது, சிரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் எல்லா வகை கழுதை புலியும் இப்படியானவை அல்ல. ஸ்பாட்டட் ஹைனாஸ் எனப்படும் வகை மட்டுமே இவ்வாறான சிரிப்பு சப்தத்தை எழுப்புகின்றன. கழுதை புலிகள் உற்சாகம் அடையும் போதும் பிற சக்தி வாய்ந்த கழுதை புலிகள் முன் சரணடையும் போதும் இவ்வாறான சிரிப்பு சத்தத்தை எழுப்புகின்றன. மேலும் கழுதை புலிகள் தனது குட்டிகளை அழைக்கும் போது கூக்குரல் இடுவது போல அல்லது ஊளையிடுவது போல சத்தம் எழுப்பும் என கூறப்படுகிறது. ஸ்ட்ரிப்டு ஹைனாஸ் வகை பிற வகை கழுதை புலிகளுடன் ஒப்பிடுகையில் இரு மடங்கு உருவத்தில் பெரிதாக இருக்கும். இவை பெரும்பாலும் அமைதியாகவே இருக்கும். மேலும் இவை எழுப்பும் சத்தம் அலறுவது போல இருக்கும். ஸ்ட்ரிப்டு வகை கழுதை புலிகள் வறண்ட மற்றும் பாறைகள் நிறைந்த இடங்களில் வசிக்கும். ஸ்பாட்டட் வகை கழுதை புலிகள் நீர் சகதியில் தூங்கும் பழக்கம் கொண்டவை. தன்னை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள இவை இந்த முறையை பின்பற்றுகிறது. ஸ்பாட்டட் கழுதை புலிகள் இரவில் வேட்டைக்கு செல்லும் பழக்கம் கொண்டவை. கழுதை புலிகளும் சிங்கங்களும் ஒரே வகையான உணவுகளுக்காக சண்டை போடும். தனக்கான உணவு அது என தெரிந்துவிட்டால் எதிரில் சிங்கமே இருந்தாலும் சண்டை கட்டும் முனைப்பு கழுதை புலிக்கு உண்டு. ஆனால் பெரும்பாலும் சிங்கமே இந்த சண்டையில் வெற்றி பெறும். சிங்கம் ஒன்று கழுதை புலியை காயப்படுத்தும் அல்லது கொன்று இரையாக்கிவிடும். அதே சமயம் கழுதை புலிக்கு தனது கூட்டத்திடமிருந்து உதவி கிடைத்து அவை ஒன்றிணைந்து விட்டால் சிங்கங்களையே விரட்டியடித்து இரையை கைப்பற்றி விடும். கழுதை புலிகளுக்கு தாடை மற்றும் பற்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக அமைந்துள்ளன. ஆகையால் ஏற்கனவே இறந்த விலங்குகளாக இருப்பினும் மீதமான எலும்புகள், பற்கள், கொம்புகள் என எவையாக இருப்பினும் உண்ணும் குணம் கொண்டுள்ளன. மேலும் கழுதை புலிகள் அனைத்துண்ணி வகை விலங்கு என்பதால் இவை பயிர்கள், பழங்கள் என விளை நிலங்களில் இருக்கும் உணவுகளையும் உண்ணும். கழுதை புலிகளில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் மிகவும் ஆக்ரோஷமானவை. வளர்ந்த கழுதை புலிகளில் ஆண்களை விட பெண்கள் உருவத்தில் சற்று பெரிதாக இருக்கும். இரை மாட்டும் போது முதலில் பெண் கழுதை புலிகளே சாப்பிடும், பிறகு குட்டிகள் சாப்பிடும், கடைசியாகத்தான் ஆண் கழுதை புலிகள் உணவு உண்ணும். அதே போல ஆண் குட்டிகள் வளர்ந்துவிட்டால் பெண் கழுதை புலி தனது கூட்டத்திலிருந்தே விரட்டிவிடும். கழுதை புலி மீது நிறைய பொது கருத்துக்கள் உலகளவில் நம்பப்படுகின்றன. குழந்தைகளை தின்னும், கல்லறைகளில் உள்ள உடல்களை திருடும் என்றெல்லாம் நிறைய கருத்துக்கள் நிலவினாலும் அதிகபட்சம் பிற வேட்டையாடும் விலங்குகளிடமிருந்து அவை வேட்டையாடிய உணவை திருடும் வழக்கம் மட்டுமே கழுதை புலிகள் பெரும்பாலும் கொண்டுள்ளன. கழுதை புலி என்றாலே உணவை திருடித்தான் உண்ணும் என்ற எண்ணமும் பரவலாக காணப்படுகின்றன. ஆயினும் கழுதை புலிகள் தனித்துவமான வேட்டையாடும் குணம் கொண்டவை. முக்கியமாக தனது உணவில் 60-90% தானே வேட்டையாடி உண்ணும். 60 கிலோமீட்டர் வேகம் ஓடும் திறன் கொண்டவை இந்த கழுதை புலி. தனது உருவத்திற்கு ஏற்ற பிற விலங்குகளை எளிதாக வேட்டையாடிவிடும். சில சமயங்களில் கூட்டமாக இருக்கும் சமயத்தில் இவை எருமை, ஒட்டக சிவிங்கி போன்ற உருவத்தில் பெரிய விலங்குகளையும் வேட்டையாடி வீழ்த்தி விடுகின்றன. ஸ்பாட்டட் கழுதை புலி காட்டில் 20 வயது வரை உயிர் வாழும் தன்மை கொண்டுள்ளவை. இதன் மண்டையோடு முழுமையாக வளர 35 மாதங்கள் வரை ஆகுமாம். உலகில் நீண்ட ஆயுள் வாழ்ந்த கழுதை புலியின் வயது 41. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்து எந்த தகவல் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் லேர்னிஃபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.